கொனிச்சிவா சந்தனா தேஸ் இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜாப்பனீஸ் ஃப்ரேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஷாப்பிங்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஷாப் பண்ணுறத விட ஷாப் பண்ணுற பிளேஸை பொறுத்து நம்மளோட ஷாப்பிங் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பிளேசஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், அப்புறம் ஹையண்ட் மால்ஸ், ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் எல்லா ஏரியாலையும் பாப்புலராக இருக்கிறது வந்து ரெண்டு ஷாப்ஸ். ஒன்று வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர், அடுத்தது வந்து 100 yen ஷாப். கன்வீனியன்ஸ் ஸ்டோருன்னா அங்கே வந்து அதை கொன்பினின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அது வந்து 24/7 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி 100 yen ஷாப் அப்படின்னு சொல்கிறது 100 yenக்கு அங்கே வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதை வந்து தான் நம்ம ஹயாக்கு என் யான் சொல்கிறோம். ஸோ நம்ம ஊரில் கூட இப்போ பாப்புலர் ஆகிட்டு வருது 100 yen ஷாப்ஸ். இந்த ரெண்டு ஷாப்ஸ் தான் வந்து ஜப்பானில் ரொம்ப பாப்புலரான ஷாப்ஸ். அதர் தென் தட் மற்ற ஷாப்ஸும் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷாப்ஸ், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்புன்னு சொல்லும் போது 100 yen ஷாப்பை தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது டூரிஸ்டாக போகிறோம் இல்லை பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 100 yen ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அதில் யூஸ் பண்ணுற ஷாப்பிங் ஃப்ரேசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஃப்ரேசஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஜப்பானுக்கு புதுசாக போகிறீங்க அப்படின்னா சில வார்த்தைங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஷாப்கீப்பரோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் வந்து இரஷாய் மசே, வெல்கம், வணக்கம். இந்த இரஷாய் மசே வந்து ஷாப்ல மட்டும்தான் இந்த வெல்கம் மெசேஜை வந்து சொல்லுவாங்க. வீட்டுக்கு வரவங்களையோ இல்லை வெளியே எங்கேயாவது பார்த்தாலோ இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒன்லி கடையில் யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் மட்டும்தான், இரஷாய் மசே. இப்போ ஒரு ஷாப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஷாப் அந்த ஏரியாவில் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா கொனோ அத்தாரினி ஹயாக்குயன் ஷாப்புவா அரிமாஸ்கா, கொனோ அத்தாரினி ஹயாக்குயன் ஷாப்புவா அரிமாஸ்கா, இஸ் தேர் அ 100 yen ஷாப் அரவுண்ட் ஹியர், இங்கு 100 yen கடை இருக்கிறதா. ஹயாக்குயன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 100 yen ஷாப் வந்து இந்த ஏரியாவில் இருக்கா அப்படின்னு கேட்கறது தான் இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. அதே மாதிரி சென்டென்ஸ் தான் இது, ஆனால் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா கொனோ அத்தாரினி கொன்பினிவா அரிமாஸ்கா, இஸ் தேர் அ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அரவுண்ட் ஹியர், இங்கே ஒரு கடை இருக்கிறதா. இப்போ அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஷாப்கீப்பர் கிட்ட நம்ம கேட்குறோம். கடைக்கு போனதுக்கப்புறம் ஷாப்கீப்பர் கிட்ட அங்கே இருக்கிற பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும்னா எப்படி கேட்கலான்னா குறைவா நான் திஸ்கா, வாட் இஸ் திஸ், இது என்ன. இதில் குறை அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், குறை சொரே அரே. அதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். குறை சொரே அரேனா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு குறைவா நான் டெஸ்கா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஷர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா ஷர்ட்ஸு வா அரிமாஸ்கா, டூ யூ ஹாவ் ஷர்ட்ஸ், உங்களிடம் சட்டைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறோம். இப்போ ஷர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதில் ப்ளூ கலர் இருக்கா அப்படின்னு கேட்கணும்னா அவோய் வா அரிமாஸ்கா, டூ யூ ஹாவ் ப்ளூ ஒன், உங்களிடம் நீல நிறம் இருக்கிறதா. அந்த ஷர்ட்டில் ப்ளூ கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு இதை சொல்லலாம்.
அவோயினா ப்ளூ கலர்ஸ் அகைன் கலர்ஸோட லிஸ்ட்டையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வொக்காபுலரி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நிறைய வார்த்தைங்களை வந்து கெஸ் பண்ணியே நம்ம சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ கடைக்காரர் வந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இது எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா ஈக்காகா திஸ்கா ஹவு இஸ் இட் இது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதாவது இது ஓகேவா அப்படின்னு கேட்குற மாதிரி. நீங்கள் அது ஓகேன்னா உடனே நீங்கள் என்ன கேட்குறீங்க அது எவ்வளவு அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு குறைவா ஓ இக்குரா திஸ்கா அப்படின்னு சொல்லலாம். ஹவு மச் இஸ் திஸ் இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். ஸோ இக்குரானா எவ்வளவுன்னு அர்த்தம், ஓ இக்குரானா பொலைட்னஸ்ஸா கேட்குறது. தொச்சுரா தெஸ்கா, இப்போ அங்கே வந்து நிறைய ஷர்ட்ஸ் இருக்கு, அதில் எது அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா தொச்சுரா தெஸ்கா விச் ஒன் எது அப்படின்னு சொல்லி நம்ம பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி கேட்குறது வந்து தொச்சுரா தெஸ்கா எதுன்னு கேட்குறதுக்கு. உடனே அதுக்கு பதில் வந்து கொரே தஸ் திஸ் ஒன், அதாவது இது இதுதான் அப்படின்னு சொல்றது தான் வந்து கொரே தஸ். அதுக்கு வந்து அப்போ கரெக்டாக ப்ரைஸ் சொல்றதுக்காக அந்த பொருளோட ப்ரைஸ் அவங்க சொல்லும் போது குறைவா குறைவா 1500 என் திஸ், குறைவா 1500 என் திஸ், திஸ் இஸ் 1500 என், இது 1500 என். 1500ங்கிறது உங்களுக்கு சில டைம் அதை ஹிரகானாலையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். எண்ணை வந்து நான் காஞ்சியில் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். என் அப்படிங்கிறதோட சிம்பிள் வந்து மேலே கொடுத்துருக்கேன், கீழே என்னோட காஞ்சி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். என் தான் வந்து ஜாப்பனீஸோட கரன்சி. நமக்கு எப்படி ருப்பீஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து கரன்சி வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாப்பனீஸ் என்னோட இந்தியன் அமௌண்ட் வந்து 0.69 அரௌண்ட் 75 வந்து இருக்கும். இது மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி. இப்போ அவங்க சொல்ற அந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் 1500 ஜாப்பனீஸ் என்னோட ப்ரைஸ் வந்து அரவுண்ட் நம்ம ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 1041 ருபீஸ் வந்து நமக்கு வருது. ஸோ அது ஓகே எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னா கொரே ஒனிகாய் ஷிமாஸ் திஸ் பிளீஸ் இதை கொடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஒன்று ஷாப்கீப்பரோ இல்லை நம்மளோ முடிக்கும் போது அரிகாத்தோ ஹொசை மாஷித்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அரிகாத்தோ ஹொசை மாஷித்தா, தேங்க்யூ, மிக்க நன்றி. இங்கே ஏன் மாஷித்தான்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால நம்ம தேங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை ஹொசை மாஷித்தான்னு நம்ம சொல்கிறோம். இதில் வர ஷாப்பிங் ஃப்ரேசஸ் உங்களுக்கு சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ஷாப்பிங் ஃப்ரேசஸ் இருக்குது. இதில் உள்ள வெக்காபுலரிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வெக்காபுலரி பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற வெக்காபுலரி வேர்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஈஸி லேர்ன் ஸ்பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவா மத்தா அரிகாத்தோ ஹொசைமாஸ்.